வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொங்கல் விலாகு தாங்க. இப்போ வீட்டு முன்னாடி சாணியெல்லாம் போட்டு நீட்டாக பொங்கலுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக நம்ம அன்னைக்கு நைட்டு எல்லாம் கோலமெல்லாம் போட்டாச்சுங்க. இது எங்கள் பாப்பா போட்ட கோலம். ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம கோலம் போட்டிருக்கோம். இது காளமாடு வரைஞ்சிருக்கார் நம்ம பையன். போகி அன்னைக்கே கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் எந்திரிக்கணும். அன்னைக்கு காலையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கோங்க கோலத்தோட. இப்போ பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. நல்ல நேரத்தில் நல்ல நேரம் பார்த்து அதை பொங்க வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போது ரெண்டு பொங்கலாக தான் நான் வைப்பேங்க. மணப்பொங்கல்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஒன்றில் சக்கரை பொங்கலும், இன்னொன்றில் வைட் பொங்கல் மாதிரி நம்ம வைப்போங்க. வெறும் சாதம் மாதிரி வச்சு எடுப்போம். சக்கரை பொங்கலும் இந்த வெள்ளைப்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போன வருஷம் வாங்கின மஞ்சளை நான் போட்டு வச்சுருந்தேங்க. அது செடியாக வந்து இப்போ அதே நான் இப்போது சாமி கும்பிட்றதுக்கு எடுக்கிறேங்க. நல்லாவே கிழங்கு பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கரும்பெல்லாம் கட்டி பொங்கலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இலை போட்டு ரெண்டு பொங்கலும் வச்சு தேங்காய் பழம் உடைச்சி பூஜை பண்ணிடுவோம் நாங்கள். வெளியே வச்சு தான் நாங்கள் செய்வோம். சூரியனுக்காக பொங்கல் வைப்போம். எல்லாம் ரெடியாகி தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்டாச்சுக்க. இப்போ மார்கழி ஒன்றாந்தேதியிலேருந்து நான் பிள்ளையார் வைக்கிறனால அதுக்கும் நான் ரெடி பண்ணி அதுக்கும் சேர்த்து நான் பூஜை பண்ணிடுவேங்க. மத்தியானத்துக்கு மேலே எங்கள் பாப்பாக்காக ஒரு சின்னதாக ஒரு மினியேச்சர் பொங்கலும் வச்சு கொடுத்துட்டேங்க. அவளுக்கு ரொம்ப ஆசை அது வைக்கணுன்ட்டு. அதனால் ஒரு குட்டி அடுப்பில் சின்னதாக ஒரு மண்பானை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க பொங்கல். பற்ற வச்சு அதையும் கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம எப்படி வைக்கிறோமோ அது மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டேங்க. அந்த பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அவளுக்கும் அந்த இலையில் போட்டு கரெக்டாக அது கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். அடுத்ததாக காணும் பொங்கலுக்காக அடுத்த நாள் ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டேங்க. பொள்ளாச்சி பக்கமாக ஆளியார் சைடு போயிருக்கிறோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. லைட்டாக மழை பெஞ்சோடனே நாங்கள் மாசாணியம்மன் கோயிலுக்கும் போயிருந்தோங்க. காணும் பொங்கல் ஆனனால நல்ல கூட்டமே இருந்ததுங்க. கரெக்டான ப்ரிகாஷன் மெஷர்ஸோட தான் நம்ம உள்ளே விடுறாங்க ஒவ்வொருத்தரையுமே. அதனால் எந்த பயமும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இப்படி வந்திருக்கிறோம். இவ்வளோ நாள் எங்கேயுமே அதிகம் வெளியே போகவே இல்லை. இப்போ அடுத்ததாக அங்கேருந்து நம்ம டைரெக்டாக இப்போ ஆளியார் போகிறோங்க. அங்கேயும் பார்த்தோம்னா செம கூட்டமாக இருந்துச்சு. இந்த அருவி திருக்கோயிலுங்க. அங்கெல்லாம் கார் நிறுத்தறக்கும் கூட இடம் கிடைக்கலைங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க. மேலே தெரியறது நம்ம வால்பாறை ஹில்ஸ் தாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நெக்ஸ்ட் டே கரிநாளை கொண்டாட போகிறோம். அதுக்காக ஒரு மட்டன் பிரியாணி இப்போ ரெடி பண்ண போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்டாகவும் அதோட ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு நான் 2 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. ஒரு பெரிய கடாயில் ஒரு 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கூடையே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டு சூடானோடனே பட்டை லவங்கம் ஏலக்காவை நான் பொடித்து 1/4 கப் வர அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அதாவது 2 டேபிள்ஸ்பூன் வருங்க. இது கூடயே ஒரு 6 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேங்க. இதெல்லாம் வதங்கினோடனே ஒரு 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின உடனே ஒரு 250 கிராம் பூண்டு
நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டு வதங்கின உடனே ஒரு இன்னொரு 250 கிராம் இஞ்சி அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச 2.5 கிலோ மட்டனை இதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ண மட்டன் தாங்க, அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இதில் நான் மிளகா பேஸ்ட்டு ஒரு 100 கிராம் மிளகா பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துறேங்க. வரமிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சு அப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா வேக வச்சாச்சுங்க. திருப்பியும் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க, அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே கலந்தாச்சு. இதில் நம்ம இப்போது 5 தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருக்குறேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கின பிறகு புதினா கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துருக்குறேன். அது கூடவே 1 கப் ஃபுல்லாக தயிர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் 2 லெமனை புழிஞ்சு சேர்த்துருக்குறேங்க, அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப்புக்கு 2 கப் தண்ணிங்க, அந்த மாதிரி ரேஷியோவில் தான் நான் இப்போ சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்தின பிறகு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அரிசி நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதித்த பிறகு சேர்த்துக்கலாங்க. அதை லைட்டாக ஒன்றும் உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, அரிசியும் மேலோட நிற்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ புதினா கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் வாசனைக்காக ஊற்றின பிறகு அந்த சூட்டிலேயே வாழை இலையை போட்டுக்கலாங்க. இந்த வாசனையோடு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணிக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இதில் தம்முக்காக நம்ம இப்போ கறியை பற்ற வச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ நெருப்பு ரெடி ஆகிடுச்சு, அதை இதில் மேலே போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ வச்சு எடுத்தாச்சு, பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதுங்க. இப்போ அந்த இலையெல்லாம் பாருங்கள் நல்லா வாட்டின மாதிரி வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு சைட்லேருந்து லைட்டாக கிளறி எடுத்துக்கலாங்க. நம்ம டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் ஸ்பெஷலாக இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஸ்பைஸியாக அதோட ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் விலாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.